அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். இன்றைக்கி நம்ம துவரங்காய் வச்சு செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இது ரைஸ் வெரைட்டியோடும் சரி, இல்லை டிஃபன் வெரைட்டியோடையும் சரி, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துவரங்காயை வந்து முதல்ல நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். அவரைக்காய் மாதிரி தான் இது வந்து, இது மாதிரி உரித்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இந்த அளவுக்கு சின்ன துண்டு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 5-6 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை. இப்போ இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அதில் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற துவரங்காய் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், கார்த்திகேப்ப மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே ஒன்று கூடினா போதும். இப்போ இதில் குழம்பு வந்து நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி அளவு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக சமைச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். இது வந்து 2-3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு ரெசிபி ரெடி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபன் வெரைட்டியோடையும் இல்லை ரைஸ் வெரைட்டியோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.